இன்னைக்கு நான் பார்த்த படம் வந்து பஃபூம். இந்த படத்தை பத்தி சொல்ல போனா, நான் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு படம் இல்லை, இது எதுக்குடா பாக்குறோம்னு ஒரு மூடு செட்டில் தான் இந்த படத்தை பார்த்தோம். ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோவுக்கு மொக்கன்னு கிடையாதுன்னு தான் எனக்கு பட்டது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா, ஒரு நாடக குரூப் இருக்கு, மெயின் கேரக்டர் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிறாரு. ஆனால் அவன் வந்து தப்பு பண்ணலை, இருந்தால் கூட அவன் மேலே அரசியலும் போலீஸும் வந்து அவனை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்கறதும், அதை வந்து ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படின்னு கேட்டால் அவ்வளோக்கு பரவாயில்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். நான் நினச்சது என்னென்னா, இந்த படம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு மொக்க படம் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான சீன்களும் ஒரு அளவுக்கு ரொம்பவே நல்லா ஸ்க்ரீன் பிளேயும் அமைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரே விஷயந்தான் எனக்கு தப்பாப்பட்டது, அது என்னென்னா, அனாவசியமாக இந்த படத்தில் கொஞ்சம் கொமர்ஷியாலிட்டியை கொண்டு வந்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் சீனில் நிறையவே உங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு ஹீரோ ஓரியண்டட் படமாக இந்த படம் கொஞ்சம் இடங்களில் மாறுது. அந்த தருணத்தை மட்டும் இந்த படத்தில் தவிர்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம்னே சொல்லலாம். அவ்வளோக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு போரிங்கோ இல்லைன்னா எதுக்குடா இந்த படத்தை பார்த்தோம் என்கிற ஒரு மனநிலை நமக்கு கிடையாது. நாம் ஃபுல்லி எங்கேஜாக தான் உட்கார முடியுது. இந்த படத்தில் கொஞ்சம் ஹீரோ ஓரியன்டட்னஸும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொமர்ஷியாலிட்டியும் படத்திலிருந்து தவிர்த்தோன்னா இந்த படம் சூப்பராகவே பார்க்கலாம். அதனாலவே உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். இந்த படம் அவ்வளோக்கு சூப்பர் படம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோக்கு வேலையும் கிடையாதுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு ஆகுவோம்.